உன் காதுனால் நீ மற்றவர்கள் சாட்சி சொல்ல தான் கேட்டிருப்ப, இனி நீ சொல்லி மற்றவர்கள் கேட்கும்படிக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போக என் தேவன் அனுமதிக்க மாட்டார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை சட்டி இத்தனை ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுகிற சக்தி உனக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த பிரச்சனை நடுவில் கர்த்தரை நோக்கி பார்க்க உனக்கு முடியுமா? எந்த பட்டயமானாலும் சரி, எந்த போராட்டமானாலும் சரி, எந்த பிரச்சனையானாலும் சரி, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீ ரட்சிக்கிற தேவன் என்பதை நாங்கள் சொல்லி கேட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தரை பிரியப்படுத்துவதிலே இன்பத்தை கண்டவன் யோசபாத். ஒரு நாளில் அவன் ஒரு செய்தி கேள்விப்படுகிறான். என்ன கேள்விப்படுகிறான் அப்படி என்றால், மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், இப்படி ஒரு பெரிய கூட்டத்தார் இந்த யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருவதை குறித்து கேள்விப்படுகிறான். ஒரு பிரச்சனை இல்ல, மொத்த பிரச்சனையும் சேர்ந்து வருது. இப்போ சின்ன சின்ன ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி ஒரு பிரச்சனை முடிச்சிட்டு வரும்போது அடுத்த பிரச்சனை. இப்படி சிலர் வாழ்க்கையில இருக்கும். இன்னும் சிலர் வாழ்க்கையில எப்படி போகும் அப்படின்னா, மொத்த பிரச்சனையும் மொத்தமா வரும், எல்லா பிரச்சனையும் சேர்ந்து மொத்தமா வரும். எந்த பக்கம் எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்படுகிறோம், எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை. ஆரம்ப காலத்துல இந்த சைடு பிரச்சனைனா இந்த சைடு ஆறுதலா இருந்துச்சு, முன்னாடி பிரச்சனைனா பின்னாடி ஆறுதலா இருந்துச்சு, இப்ப எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளதான் இப்பொழுது யோசபாத் அகப்படுகிறான். யோசபாத்துக்கு என்ன செய்யணும்னு தெரியல. யோசபாத் மிகவும் பயந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது வசனம், யோசபாத் பயந்தான். இப்ப யோசபாத்துக்கு இவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல. இத்தனை ஜனங்களை மேற்கொள்ளுகிற பலன் இல்லை என்பதை அறிந்து கொண்டான், தன்னுடைய பலவீனத்தை அறிந்து கொண்டான். அவன் செய்தது என்ன தெரியுமா? அவனால் செய்ய முடியாததை அவன் அறிந்து கொண்டான். ஆனால் அவன் செய்த ஒரு காரியம் இருக்கிறது. என்ன காரியம்? கர்த்தருடைய சமூகத்திலே நின்று கர்த்தரை நோக்கி பார்த்தான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போக என் தேவன் அனுமதிக்க மாட்டார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை சட்டி ஷாபாஹந்தரே கமாதுனா ஆமே ஆமன். இத்தனை ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுகிற சக்தி உனக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த பிரச்சனை நடுவில் கர்த்தரை நோக்கி பார்க்க உனக்கு முடியுமா? எதற்காக? எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்ய, தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்ய, எங்களுக்கு சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. அடுத்த கேள்வி கேட்கலாம், ரைட், யோசபாத்து கர்த்தருக்கு பிரியமானவன் அல்லவா? நல்லா தான் ஆட்சி செய்துட்டு இருக்கிறான். மற்ற ராஜாக்களை மாதிரி ஆண்டவருக்கு மனஸ்தாபத்தை மனவேதனை உண்டாக்கவில்லையே. நல்லா தான கர்த்தருக்கு பிரியமானதை செய்து ஜனங்களை நல்ல வழியில் தான் நடத்தி கொண்டிருக்கிறான். அப்படி இருக்க ஏன் சுற்றிலும் யோசபாத் நெருக்கப்படுகிறான்? ஏன் சுற்றிலும் யோசபாத் நெருக்கப்படுகிறான்? அம்மோன் புத்திரர் மாத்திரமா வந்தார்கள், மோவார் புத்திரர் மாத்திரமா வந்தவங்க எல்லாரும் சேர்ந்து வராங்க யோசபாத்துக்கு விரோதமா. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு யோசபாத்தின் ஆட்சி, யோசபாத்தின் வாழ்க்கை நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஏன் இப்போ சுற்றிலும் நெருக்கப்பட காரணம் என்ன? காரணம் ஒன்று இருக்கிறது. அந்த 20வது அதிகாரத்தில் யோசபாத் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு ஜெபத்தை வைக்கிறான். விண்ணப்பிக்கும் போது அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்ன வார்த்தையை சொல்லுகிறான்? 9வது வசனத்தை வாசியுங்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாயம், தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார். எங்க பிதாக்கள் சொல்லி இருக்கிறாங்க, எங்க முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க, அநேகர் சொல்லி நாங்க கேட்டிருக்கிறோம். என்ன கேட்டிருக்கிறோம்? உம்முடைய சமூக வந்து உம்மை நோக்கி கூப்பிடும் போது எந்த பட்டயமானாலும் சரி, எந்த போராட்டமானாலும் சரி, எந்த பிரச்சனையானாலும் சரி, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீ ரட்சிக்கிற தேவன் என்பதை நாங்கள் சொல்லி கேட்டிருக்கிறோம், நாங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு நாளோ யோசபாத் அவர் ரட்சிக்கிற தேவன் என்பதை சொல்லி தான் கேட்டிருக்கிறார். இன்று அவர் ரட்சிக்கிற தேவன் என்பதை அவன் ருசி தெரிய போகிறான். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை காலம் கர்த்தர் நல்லவர் என்பதையும் அவர் ரட்சிக்கிற தேவன் என்பதையும் உன் காதுனால் நீ மற்றவர்கள் சாட்சி சொல்ல தான் கேட்டிருப்ப, இனி நீ சொல்லி மற்றவர்கள் கேட்கும்படிக்கு
வாழ்க்கைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி Praise the Lord. மற்றவங்க சொல்லி எத்தனை சாட்சிகளை கேட்டிருக்கிறோம், எத்தனை பேருக்குள்ள இந்த வாஞ்சை ஆசை இருக்கிறது. ஆண்டவரே, நான் இத்தனை காலம் மற்றவர்கள் சொல்லி கேட்டேனப்பா, இனி நானும் என் குடும்பமும் தேவ சமூகத்தில் வந்து நிற்கணும். ஆண்டவரே, கேட்கப்பட்ட வார்த்தைக்கு நீராக கண்களை மூடி ஜபிப்போமா. எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே அப்பா, பரிசுத்த ஆவியானவரே அப்பா, நீங்க எங்களோடு பேசி கொண்டிருக்கிற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு அப்பா, நீ என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு நான் மறு உத்தரவு தருவேன் என்று அப்பா. நீங்க எங்களோடு பேசி கொண்டிருக்கிற எங்களை தகப்பனே அப்பா, நீங்க என்னை நோக்கி கூப்பிடும் போது உங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அப்பா வார்த்தைகளை கொண்டு ஆணித்தரமாக பேசி கொண்டிருக்கிற மேலான கிருபை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா என்ன குறைகளோ, என்ன குற்றங்களோ அப்பா, நிர்விசாரங்களோ அப்பா, எதுவாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரே நீங்க மன்னித்து தகப்பனே அப்பா அவர்கள் கூப்பிடும் போது பதிலை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த நேரத்தில் எந்த தருணத்தில் தகப்பனே அவர்கள் கூப்பிடுகிறார்கள் என்று தெரியவில்லை தகப்பனே. ஒருவேளை வியாதியாக இருக்கலாம் தகப்பனே, கடன் பாரமாக இருக்கலாம் தகப்பனே, சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் தகப்பனே, வேறு எந்த காரியமாக இருந்தாலும் ஆவியானுடைய கரம் அப்பா கூப்பிடுகிற நேரத்தில் இறங்கி சென்று விடுதலையை கொடுக்கிற தேவன் தகப்பனே. ஒருபோதும் வெட்கப்படுத்துகிற தேவன் இல்லை தகப்பனே. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவனே, ஆவியானவர் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானுடைய கரம் இறங்கி சென்று பதிலை கொடுக்கும்படியாக அப்பா, நாங்கள் பதில் கிடைத்தது என்று சாட்சிகள் சொல்ல அவர்களுக்கு பதிலை கொடுத்து விடுதலை ஆக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் தடைக்கட்டுகளை உடைத்தெறிந்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.